வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க சார். இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் நாலஞ்சு விஷயம் பேசுனோம்னா மறந்துடுவோம். ஒன்று விஷயம்னா ஒரு விஷயம் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் ஒரு மைய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டெயின் கனெக்டட். ஸ்டெயின் கனெக்டட்னா நம்ம எப்பவும் எல்லோருக்கூடையும் கான்டாக்ட்ஸ்லேயே இருக்கணும். புரியுதா? டெய்லி நிறைய பேர் வாழ்க்கையில் தொலைஞ்சி போயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், வேலையில் ரொம்ப புசி சார், வேலையில் அதில் புசி சார், இதில் புசி சார்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுவாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமா இந்த ஹேபிட்டை எப்போ வச்சுக்காங்க. இப்போ எனக்கு நிறைய நண்பர், நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு சென்னையில் நூறு அப்படின்னு ஒருது, ட்ரெயினில் நாங்கள் போகும்போது அவர் இறங்க நின்றுட்டு தான் நின்றுட்டு வாசலில் பேசின ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் போக போக அவர் இனி யாரும் நினச்சி அப்புறம் இவங்களை அப்படி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப புத்தி போய் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் சென்னையில் செமினார் பண்ணும்போது அவர் வந்திருந்தார். அப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். அவர் திடீர்னு போனச்சு, தலைவர் ஃபோன் பண்ணி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, சும்மா தோணிச்சு ஃபோன் பண்ணிட்டேன், போகும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணிருந்தாடு. கரெக்டு, என் பாலிசி அதே பாலிசி தான். ஏ இப்போ வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம், திடீர்னு ஏ சித்தி அந்த இது என்னாச்சு தெரியுமா, சித்தியா உடனே ஃபோன் அடிச்சிட்டோம், சித்தி எப்படி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு, அது என்னாச்சு இது என்னாச்சு, ஆனால் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிட்டேன், இல்லை சும்மா சாப்பிட்டு ஞாபகம் வச்சு இதை விட்டோன்னு திரும்ப மறந்துடும் அப்படி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாது. எழுதி வச்சுலாம் ஃபோன் பண்ண முடியாது. ஞாபகம் வரணும்னு டக்குனு அடிச்சுனா ரெண்டு வாரத்தை பேசணும் வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. ஆமாம், அவன் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்லி மாதக்கணக்காச்சும் அவன் ஃபோன் பண்ணவே இல்லையா அப்படிம்பாங்க. ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த ஒரு ஹேபிட்டை எப்போ பாருங்க. உங்களோட பழைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு சரியா, நீங்கள் நல்லா இருக்கும்போது கூட வந்திருப்பாங்க, கஷ்டப்படும் போது கூட வந்திருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விடாதீங்க. தேடி 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 பிடிச்சி ஒரு அஞ்சு கான்டாக்ட்ஸ் சும்மா ஃபோன் பண்ண, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப உதவும். என்ன இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதெல்லாம் சும்மா சுயநலவாதிக அது ஒரு பக்கம், பட் ஜென்ரலாகவே நீங்கள் வந்துட்டு எல்லோரு கூட கனெக்டில் இருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு எந்த வகையில் எப்போ உதவுங்க தெரியாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பிரச்சனை மாட்டிக்கக்கூடாது. இப்போ எனக்கு நிறைய பேர் தெரியும், பிரச்சனை பண்ணுற குடும்பம் பிரச்சனை பண்ண ஆட்கள் அவங்களும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லணும்னு கேட்டேன். ஸோ எல்லோரும் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் காண்டாக்ட் பண்ணி ஏதும் மாட்டிக்கிட்டு முடிச்சிடக்கூடாது. ஸோ என்ன மாதிரி ஆட்களை காண்டாக்ட் பண்ணோம், அந்த உயர்தர ஆட்களை காண்டாக்ட் பண்ணி சும்மா சார் நல்லா இருக்கீங்களா அப்படியே சும்மா பண்ணேன் அப்படி ஞாபகம் வச்சு பேசினேன் அவ்வளோதான். அந்த ஒரு ரிமைண்டர் இருக்குல்ல அது ரொம்ப அளவில் உதவும். நெடுப்பங்களை முன்னே பின்ன தெரியாமல் எப்படி பேசணும், எப்படி நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்த நான் அப்புறம் பேசுகிறேன். பட் கனெக்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு வெறும் இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். எல்லார்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர்ட்டாவது கனெக்ட் பண்ணும். எந்த கனெக்ட்டு பழைய ஆட்கள் தேடி பிடிங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் திடீர்னு என் யூடியூப் வீடியோஸ் வந்து நான் பொதுவாக நான் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது அவங்க சம்மந்தப்பட்ட டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். இப்போ அடுத்த பழைய மட்டும் இல்லை, சும்மா நான் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்குலாம் பிச்சு எடுத்துகிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபா எனக்கு பைசாலாம் போச்சு அப்படின்னா எங்கள் பைசா கொஞ்சம் தப்பா அப்படின்னு சரி நேரம் தந்தாங்க தம்பி. அவங்கள பார்த்து என்ன மனம் கூசாமல் என்ன ஆறாயிரத்துக்குலாம் பெரிய டென்ஷன் வச்சப்போ. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கும்போது அவங்க இப்போ தான் அந்த தம்பி கல்யாணம் முடிஞ்சேன். அப்போ ஆனால் அவங்க வீடியோ பார்ப்பேன், செம சூப்பர், நான் கலந்து கண்டிப்பாக வந்துடுங்க பார்க்கப்பா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது ரொம்ப கஷ்டம் நாங்களேன் இதில் ஃபங்க்ஷனை போடுறது. அப்போ அந்த வீடியோலாம் அவங்களுக்கு அது அது அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் லவ் அஞ்சு ரூல்ஸ் சக்ஸஸ்ஃபுல் லவ் லைஃப் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுங்க, அதை அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். எதுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் பண்ணதுக்கு, தினமும் வீடியோ பண்ணி லைக் அண்ட் ஷேர் அதுக்கு நான் சொல்ல வரல. பட் அந்த வீடியோ அவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். என் வீடியோ பார்க்குறவங்க சும்மா அனுப்பக்கூடாது. ஏன்னா சும்மா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல மாதிரி என் கூட பிறந்தவங்களும் கூட பிறந்தன்னு சொல்ல வரல, என்னை நெருங்கிய நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நான் ஒரு அன்லக்கி அவங்களுக்கு. என் வீடியோ நீங்கள் பார்க்குற வித வேறு, என் கூட இருக்கவங்க என் வேல்யூ தெரியாது அவங்களுக்கு, புரியும் புரியாது நீங்களேன். நான் என்ன ட்ரைனிங்கில் கொடுத்து என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆகுதோ அது என்னோடய நண்பர்கள் வீட்லேயும் என்னோடய உறவினர்கள் வீட்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே என் அட்வைஸ் செல்லுபடி ஆகாது. ஒரு அளவுக்கு ரியல் லெவலில் அனுப்பி விட என்ன நம்பாங்களோன்னு தெரியல. அது ஒரு பக்கம்
பட் இது உண்மை இல்லையா? கனெக்டில் இருக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர் ஒரு லிஸ்ட்டில் வைங்க, திடீர் திடீர்னு யாராவது ஞாபகத்தை ஒரு ஃபோன் அடிச்சிருங்க, ஒரு ரிப்ளை பண்ணுங்கள், ஏய் அவர் பேசினது பாரு, என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? பழைய நண்பர்கள் கூட பேசும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், அவங்க நல்லா இருக்கலாம், ஒரு பாயிண்டில் அவங்க உதவி பண்ணலாம், இப்படி எங்கேனாலும் என்ன விஷயம்னாலும் நடக்கும். திடீர்னு என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டு இங்கே பாம்பேல தடவிடுறாங்களோ என்ன படித்தோம் ரமேஷ்னா அப்படியே திடீர்னு பார்த்தா இப்போ பொள்ளாச்சியில் இருக்காங்க. ஐயா பொள்ளாச்சியில் இருக்க ஐயா, அங்கே நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நான் நிறைய தடவை பொள்ளாச்சி வந்திருக்கேன், எத்தனை தடவை நான் பொள்ளாச்சி வந்துட்டு போயிருக்கேன், எனக்கு தெரியாமல் போச்சு அவங்க தான் இருக்கேன் அப்படின்னு. சரி, இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த டைத்துலலாம் சும்மா அப்படி கான்டெக்ட் பண்ணி தான் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ கனெக்டில் இருங்க, யாருக்கு எங்கே ஞாபகத்தோ டக் டக்குன்னு ஃபோன் அடிங்க, ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் புது புது கனெக்ட் பண்ணுங்க. ரைட்டா? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த ஹேபிட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.